இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வந்து இட்லி மாவில் கலந்து பணியாரம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர், சின்னதாக ஒரு டம்ளரில் சீனி எடுத்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகட்டும். இப்போ வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் மாற்றிக்கலாம். சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் கவருது. நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க. ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா ஒரு கப் புளிச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கிளறினோன்னே இது மாதிரி ஆகிடும். கொஞ்சம் முள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லெவலாக தண்ணியை கலந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. பாகு வந்து ஒரு கம்மி பண்ண வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பிறகு ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கலாம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க, ஒரு கம்மி பண்ண அளவுக்கு இந்த வருது பாருங்க. இந்த வருதில் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாகு இருக்கு இல்லையா, இந்த பாகு வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன், ஏன்னா நானே கேமரா கையில் வச்சுருக்கனால கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன். இந்த ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பாகு ஆட் பண்ணி கிளறினோன்னா ரெடி ஆகிடுச்சு பேஸ்ட் மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு போதும், ஏன்னா எண்ணெயில் தானே போட்டு எடுக்க போகிறோம். இந்தளவுக்கு போதும். சரியாக வரலன்னா மறுபடியும் வேணால் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே போதும், பக்குவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோன்னா அப்படியே செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு இனிமேல் அடுப்பில் வந்துட்டு நம்ம எண்ணெய் சட்டி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சின்ன எண்ணெய் சட்டியில் நான் கொஞ்சம் மாவு எடுத்துருக்கனால சின்ன எண்ணெய் சட்டியை நான் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற வரைக்கும் வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கலாம். ஹீட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகலை, நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்படி வந்து கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சம் போல் கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது என்ன. எப்படி வருது பார்த்தீங்களா, புளிச்ச இட்லி மாவுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜம்முன்னு வந்துட்டு இருக்கு. ரொம்ப எண்ணெய் ஹீட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அர்ஜெண்டாக செய்கிறது ரொம்ப வந்து ஜாமான்லாம் இல்லாமல் தான் நான் எப்போவுமே என்னோடய குக்கிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க சொல்லிக் கொடுப்பேன். எப்படி பார்த்தீங்களா, பால் மாதிரி செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்க. இதில் வந்து வேறு எதுவும் நம்ம வந்து சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு தான் தரச்ச மாவு. அது புளிச்ச இட்லி மாவுங்கிறதுனால அதோட ஆட் ஆகி செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா மேலே மட்டும் கருகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வேகாத மாதிரியே இருக்கும்.
பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட கோதுமை மாவு வடை இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஜீனிப்பாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அதோட வெள்ளைப்பாவில் செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். உடனே இப்படி ஜம்முன்னு வெளியில் கிளம்புறது பார்த்தீங்களா. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத சிம்மில் இருக்கிறத ஏற்றிப்போம். எண்ணெயில் போட்ட ஸ்பீடுக்கு வெளியில் வரது பாருங்கள். ஜம்முன் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும், அதுக்காக தான் நான் ஃபுல் ஃப்ளேம் வச்சேன். சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், திருப்பி வந்து சிம்மிலேயே அடுப்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே மட்டும் கலர் மாறிட்டு உள்ளே எல்லாம் வேகாமல் அப்படியே பச்சையாகவே இருக்கும். எப்பயும் வந்து சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும், அப்பதான் உள்ள எல்லாம் ஒரு முருன்னு வேகும். தயிர் செஞ்சு எடுக்காத, சுடுது சுடுது எடுக்காத. எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வாங்க ஒன்று உடச்சி பார்க்கலாம். ஆறுனது எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரும் கோதுமை மாவு, ஜீனிப்பாகு, வெள்ளைப்பாகு நல்லாயிருக்கும். ஜீனிப்பாகு போட்டிருக்கேன், இட்லி மாவு இதாங்க இவ்வளோதாங்க ரெடி பண்ணது. உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிச்சாச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மை வில்லேஜ் ஐடியாஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.